கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் காரியங்களை நாம் தேவை உள்ள மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே நமக்கு ஒரு வாஞ்சை ஒரு ஆசை ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும் ஏற்கனவே உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஆதி திருச்சபையில் இருசிலம் விசுவாசிகள் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட பொழுது சிறிய கிளை சபைகள் வாஞ்சையோடு அவர்களுக்கு உதவி செய்தார்கள் இன்னும் தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதில் நாம் எங்கே இருக்கிறோம் சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே இரண்டு குரந்தியர் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் நாற்பத்தி ஆறாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே மாம்சத்திற்குரிய பாவம் என்றால் என்ன ஆவிக்குரிய பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம் மேலும் பவுல் ரோம விசுவாசிகளை நேசித்தார் அவர்கள் எப்பொழுதும் பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயத்திலே இருக்கும் மக்களாயிருந்தார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்திலே நம்முடைய இயற்கையான சுபாவம் என்ன கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரத்தில் கிருபை என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது கற்றுக்கொள்ள எங்களுடன் தொடர்ந்து கருத்துடைய வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கிற அருமையான நேரே இன்று எட்டாம் அதிகாரம் முதலாவசனத்தை சிந்திக்கப் போகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே முதலாம் வசனத்தை நாம் ஓரளவு சிந்தித்தோம் இதுவரை பற்பல சூழ்நிலைகளிலே கருத்துடைய ஆறுதல் எவ்வண்ணமாக இருந்தது என்பதை சிந்தித்தோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுக்கும் உதவுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியும் பொழுது அது உங்களுக்கும் ஆறுதலாகவும் பலனாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம் நம்முடைய இயற்கையான சுபாவம் என்ன அப்போஸ் நாய் பவுலே மேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலை குறித்து சொல்லும் என்று கேட்க வேண்டும் போல இருக்கிறது ஆனால் இங்கே திடீரென்று அவர் வேறொரு காரியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் எரி வாழ்ந்த தருத்தரமான நிலைமையிலே இருந்த பரிசுத்தவான்களுக்கு உதவித்தொகை சேகரிப்பதை குறித்து பேசுகிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து பேசிக்கொண்டிருந்த அவர் கிறிஸ்தவ ஈகையை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான பகுதிதான் இரண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களிலே கிறிஸ்தவ ஈகைக்கான ஒரு முன்மாதிரியை நம் முன்னாலே வைக்கிறார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த கர்த்தருடைய பணியிலே நான் கண்ட ஒரு உண்மை என்னவென்றால் கொடுப்பதை குறித்து இன்று சிறப்பான செய்திகள் கொடுக்கப்படாவிட்டாலும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் டிடபிள்யூஆர் ஊழியங்களுக்காக கொடுத்து வருகிறீர்கள் வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பிலேயோ டிரான்ஸ்வல் ரேடியோ என்ற தலைப்பிலேயோ நீங்கள் அனுப்பும் இந்த அன்பு காணிக்கை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தப்படுகிறது வேத புத்தகம் முழுவதிலேயும் இரண்டு குருந்தையர் எட்டாம் அதிகாரத்திலேயும் ஒன்பதாம் அதிகாரத்திலேயும் தான் கிறிஸ்தவ ஈகை குறித்த விபரமான செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு அதிகாரங்களையும் நாமும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ ஈகை குறித்த சட்டத்திட்டங்கள் இங்கே சொல்லப்படவில்லை ஆனால் கிறிஸ்தவ ஈகை குறித்த சில அடிப்படை கொள்கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இது வழக்கத்திற்கு விரோதமான காரியங்களாக உங்களுக்கு தெரியலாம் சிலர் ஒருவேளை நான் பத்திலே ஒன்றே கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று கூறலாம் இல்லை பிரியமானுள்ளே இந்த நாட்களுக்கு அது தேவனுடைய கட்டளை அல்ல ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கை கொண்டு வரலாம் ஆனாலும் இந்த நாட்களை பொறுத்த மட்டிலேயும் அது தேவனுடைய கட்டளை அல்ல இந்த வேத பகுதியிலே மிக முக்கியமான வார்த்தை கிருபை இரண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரத்திலே மட்டும் கிருவை என்ற வார்த்தை அல்லது சத்தியம் ஏழு முறை வருகின்றன ஒன்பதாவது அதிகாரத்திலே மூன்று முறை வருகிறது எனவே இந்த இரண்டு அதிகாரங்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கும் கிருவை என்று சொல்லலாம் இப்பொழுது கிறிஸ்தவ ஈகையை குறித்த ஒரு முன்மாதிரியை பார்க்கப் போகிறோம் இரண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அண்டியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த கிருவை என்ற வார்த்தையை முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம் நான்காவது வசனத்திலே நேரடியாக பார்க்காவிட்டாலும் கிருபையாக அவருடைய பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் ஆறாவது வசனத்திலேயும் அந்த கிருபையின் துணியை நாம் பார்க்க முடிகிறது ஆங்கில வேத புஸ்தகத்திலே என்ஐவி மொழிபெயர்ப்பிலே திஸ் ஆக்ட் ஆஃப் கிரேஸ் ஆன் யோர் பாட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கொடுப்பதை கிருவை என்று சொல்கிறார் அது கர்த்தருடைய ஒரு கிருபை இது பரசுத்தாவியானவரின் ஏவுதலால் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும் ஒரு காரியம் பவுல் கொரிந்து சபையார்க்கு எழுதி கொண்டிருக்கிறார் மக்கதோனாவில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே குறிந்து சபையில் உள்ளவர்களும் இந்த கொடுக்கும் கிருவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஈவு என்று நாம் படிக்கிறோம் இந்த ஈவு என்ற வார்த்தையிலே இருந்துதான் ஈகை என்ற வார்த்தை வந்திருக்க வேண்டும் கிருவை என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை சேரிஸ் அதாவது அழகு அல்லது அருமையாக இருத்தல் தயவாக இருத்தல் நன்றி உணர்வோடு இருத்தல் மகிழ்ச்சி அடைதல் என்று இவற்றை நாம் சொல்லலாம் கிரேக்கர்கள் கிருவையை மூன்று விதமாய் பேசினார்கள் நல்லது மிகவும் நல்லது மிக உன்னதமானது கிரேக்கர்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை குறித்து அதை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் கிரேக்க கலாச்சாரத்தையே உலக மக்கள் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள் ஆவியானவர் இந்த வார்த்தையை தெரிவு செய்து புதிய ஒரு மகிமையை கொடுத்து கிறிஸ்துவை சார்ந்து கொண்ட பரிசுத்தவான்கள் பயன்படுத்தும்படியாக செய்தார் பௌல போஸ்தலன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய கிருபை என்றால் என்ன தேவன் தனக்கு இருந்த எல்லா நல்ல காரியங்களையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவராக இருந்தார் கிருபை என்றால் நன்மையான காரியங்களை தேவன் மற்றவர்களுக்கு கொடுக்க இருந்த வாஞ்சை உங்களை சிறந்தவர்களாக்க விரும்பினார் மிக உன்னதமானவராக்க விரும்பினார் தம்முடைய சொந்த குமாரனை போல அவர் மாற்ற வாஞ்சித்தார் இந்த கிருபை தான் பவுல் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களிலே இவ்விதமாய் எழுதியிருக்கிறார் கௌனியங்கள் வாசிக்கிறேன் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல நம்மை படைத்த இறைவனை விட்டு நாம் தூரம் சென்றவர்களாக இருந்தோம் நம்முடைய ரட்சிப்பிற்காக கர்த்தருக்கு எதையுமே கொடுக்க முடியாதவர்களாக இருந்தோம் எனவே அவர் தம்முடைய கிருவையினாலே நம்மை ரட்சித்தார் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசை அவருக்கு இருந்தது எனவே அவர் நம்மை ரட்சித்தார் அவர் நம்மை நேசித்தார் அவர் பரிசுத்த ஒரு தேவனாக இருந்தபடினாலே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை கொடுக்காமல் அவரால் மன்னிக்க முடியவில்லை எனவேதான் அதற்கான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண வேண்டும் இந்த காரணத்தினாலே தான் தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவேலை மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இதைத்தான் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் பெற்றுக்கொள்ளும் நிலைமையிலே இல்லை அவர் கொடுக்கும் பணியிலே இருந்தார் இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பல வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம் தேவன் மிக ஏழ்மையானவராக இருக்கிறார் எனவே நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம் இல்லை பிரியமானோரிலே தேவன் ஒரு ஏழை அல்ல சில வசனங்களை வாசிக்கிறேன் கவனியங்கள் சங்கீதம் ஐம்பது பத்து முதல் பன்னிரெண்டு வரை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள் நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே தேவனுக்கு பசி உண்டாவதில்லை அப்படியே அவருக்கு பசி உண்டானாலும் அதை நம்மிடத்தில் அவர் சொல்லப் போகிறதில்லை தேவனுக்கு எதுவும் தேவை என்ற ஒரு நிலைமை இல்லை ஆதி திருச்சபையானது கொடுப்பதை ஒரு கிருபையாக எண்ணியது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதிலே ஒரு வாஞ்சை ஒரு ஆசை ஒரு மனதொருக்கம் நமக்கு இருக்க வேண்டும் ஏற்கனவே உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறேன் பவுல் அந்த நாட்களிலே இருந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் திருச்சபை திருச்சபைதான் முதல் முதலாவதாக நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுத்தது அதாவது எருசிலை தான் சுவிசேஷம் ஆரம்பமானது இயேசு கிறிஸ்து தனது சீடர் சொல்லும் சொல்லும்பொழுது முதலாவது எருசிலை சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தான் சொன்னார் அப்போ சிலர்களும் எருசிலேமை நேசித்தார்கள் எருசிலேம் திருச்சபைக்கு துன்பம் உண்டாகும் வரை கரம் கோர்த்து எருசிலை தான் அத்தனை விசுவாசிகளும் இருந்தார்கள் பின்னர் தான் யூதேயா சமாரியா பகுதிகளிலே பூமியின் எல்லை வரை சிதறி போனார்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்புறுத்தலினாலே எருசலேம் திருச்சபை பலவீனமானது அது மட்டுமல்ல அந்நாட்களிலே பஞ்சம் நடைபெற்று கொண்டும் இருந்தது எனவே திருச்சபையும் மிக ஏழ்மையான ஒரு நிலைமைக்கு சென்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அப்போ நாய பவுல் தனது மூன்றாவது ஊழிய பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது எருசலேம் திருச்சபைக்காக அவர் காணிக்கைகளை பெற்றுக் கொள்கிறார் சொல்லப்போனால் அது ஒரு புரட்சிகரமான செயல்தான் அதாவது கிளை சபையானது தாய் சபையை தாங்கும்படியாக காணிக்கைகளை அனுப்புவது ஆனால் இன்றைக்கு அது நேர் எதிரடையானதாக இருக்கிறது தாய் சபைதான் ஊழியர்களை பல இடத்திற்கு அனுப்பி அந்த இடங்களிலே நடைபெறும் ஊழியங்களையும் தாங்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் பவுலப்போசலன் நாட்களிலே தூரமாக இருந்த கிளை சபைகள் தாய் சபையாகிய எரிசலைமை தாங்க முன் வந்தது பவுலப்போசலன் இன்னமும் குறைந்து பட்டணத்திற்கு செல்லவில்லை எனவே இந்த தனது கடிதத்திலே எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்த அடிப்படை கொள்கைகளை அவர் குறைந்த சபைக்கு கொடுக்கிறார் அவர் குறிந்து பட்டணத்திற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தபடினாலே அவர் அங்கே சென்றிருக்கிற நேரத்தில் இந்த பணம் சேகரிக்கும் பணி நடைபெற வேண்டாம் என்பதை குறிப்பிட்டு எழுதுகிறார் அங்கே சென்ற பிறகு பணத்தை குறித்து அவர் பேச வேண்டாம் என்று எண்ணுகிறார் எனவே அவர் அங்கே போய் சேரும் முன்னதாக அந்த காணிக்கை சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் அங்கே தங்கியிருக்கும் காலங்களிலே கர்த்துடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுப்பதற்கே முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறார் ஈகை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுவதற்கான பின்னணியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம் பின்னணியங்களை குறித்த உண்மையானது சருத்திரத்திலே கடந்து சென்று விட்டது ஆனால் பவுலப்போஸ்தலன் கொடுக்கும் ஈகைக்கான கொள்கைகள் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதாயிருக்கிறது பௌலப்போஸ்தலன் முதல் முறையாக இந்த கொள்கைகளை கொடுத்த பொழுது அவை எத்தனை கூர்மையானதாகவும் ஆழமானதாகவும் இருந்ததோ அதுபோலவே இன்றைக்கும் அவை இருக்கின்றன கிறிஸ்தவ ஈகிக்கான உதாரணமாக மக்கதோனியா பகுதியில் உள்ள ஒரு திருச்சபை குறித்து சொல்கிறார் அந்த சபைதான் பிலிப்பி பட்டணத்திலிருந்து திருச்சபை இரண்டாவது வசனத்தில் கிறிஸ்தவ ஈகிக்கான நோக்கங்களை குறித்தும் வழிமுறைகளை குறித்தும் அவர் பேசுகிறார் வாசிக்கிறேன் இரண்டு குழந்தையர் எட்டு இரண்டு அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் கவனித்தீர்களா மக்கதோனியா சபை மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கொடுத்தது அவர்களிடத்திலே செல்வ செழிப்பு இல்லை மிகுதியான செல்வம் இருந்தபடியினாலே அவர்கள் கொடுக்கவில்லை தங்கள் சொந்த கஷ்டங்களின் மத்தியிலேயும் நஷ்டங்களின் மத்தியிலேயும் அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஈகையை அதிகமாக நாம் பார்க்க முடிகிறதில்லை ஆனால் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிற ஒரு சில மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் தங்கள் உபத்திரவங்களின் மத்தியிலையும் கருத்திற்காக உற்சாகமாக கொடுக்கிறார்கள் இரண்டு குருதியர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது தங்கள் உபகாரத்தையும் பர்சுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் ஈவையும் அல்லது கிருவையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் கிருவையினாலே இந்த உபகாரத்தை செய்ய முன்வருகிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தங்களுக்கும் இருசிலை விசுவாசிகளுக்கும் உள்ள ஐக்கியத்தின் நிமித்தமாக அவர்கள் அவ்வாறு செய்ய முன் வந்தார்கள் அந்நாட்களிலே விசுவாசிகள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்த அன்பை நாம் அளவிடவே முடியாது அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது இன்றைக்கு நாம் சமுதாய பணிகளை குறித்து பேசுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்முடைய திருச்சபைகளிலே மிக குறைவானதாகவே இருக்கிறது தூரத்தில் நடைபெறும் ஊழியங்களை குறித்து மிக எளிதாக உணர்ச்சி வசப்படுகிறோம் ஆனால் நம்முடைய திருச்சபைகளிலே தேவையுள்ள மக்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிற பலர் தங்கள் தேவையான சூழ்நிலைகளை குறித்து திருச்சபையில் மற்றவர்கள் அறிந்து உழுகிறதை விரும்புகிறதில்லை உண்மைதான் சிலருக்கு அவ்வாறு உதவி கொடுக்கப்படும் பொழுதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை காரணம் மற்றவர்கள் தங்களை குறைவாக எண்ணுவார்களே என்ற பயம் எனவே முதலாவது நம்முடைய அன்பை மற்ற வழிகளிலே சக விசுவாசிகள் மத்தியிலே காட்டி அதற்கு பின்னர் நாம் உதவி செய்வோம் என்றால் அதை மனம் ஓந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னும் சில திருச்சபைகளிலே அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் யாருக்கு உதவி தேவையோ அதை அறிந்து இரண்டாவது நபருக்கு தெரியாமல் அப்படிப்பட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள் சில திருச்சபையின் ஆளுகை குழுக்களும் அதை ஆதரிக்கின்றன மக்க நாட்டு விசுவாசிகள் செய்ததை சற்றே கவனியுங்கள் இது வழக்கத்திற்கு மிக வித்தியாசமானதாக இருக்கிறது இரண்டு குருந்தையர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் இங்கே பவுல் சொல்வது என்ன நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை என்கிறார் சரி அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் முதலாவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தவர்களாக இருந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே இதுதான் முதல் அடிப்படை நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவையுள்ள விசுவாசிகளுக்கு கொடுக்க வாஞ்சிப்பீர்கள் என்றால் முதலாவது உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை என்ற நிச்சயமில்லாமல் நீங்கள் கொடுக்கும் காணிக்கை பயனுள்ளதல்ல இரண்டாவதாக சுற்றி நடைபெறுகிற ஊழியங்களுக்காக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி தங்களை அப்போஸ் நாய பவுலுக்கு ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் அதன் பொருள் என்ன சுசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே அப்போஸ்தலனுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் கர்த்திற்காக அவர்கள் ஒப்புக் கொடுத்திருந்தபடினாலே ஊழியத்திற்கும் தங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்து விட்டார்கள் பவுல் எழுதிய முதல் நிருபத்திலே பதினைந்தாம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுதலை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் எழுதியிருக்கிறார் அவர்கள் பவுலை பார்த்து பவுலே பரலோகத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்லும் என்று கேட்கும் ஒரு மன நிலைமையிலே அவர்கள் இருந்தபொழுது அவர்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர்களை ஒரு உலுக்கு உலுப்புகிறது போல குறைந்தியர் பதினாறாம் அதிகாரம் முதலாம் அவசரத்திலே பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று பேசுகிறார் நடைமுறையான காரியத்தை குறித்து அவர்களோடு பேச விரும்புகிறார் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் சிந்திப்பது முக்கியமல்ல இன்று இப்பொழுது வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் இங்கே இரண்டு குறைந்த எட்டாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுதும் முறுமுறுப்போடு கொடுக்கக்கூடாது என்பதை நினைவுபடுத்துகிறார் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள் எப்படி கொடுத்தார்கள் உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படும் போது தரித்திரமான நிலைமையிலையும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாக கொடுத்தார்கள் எனவேதான் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக ஐக்கியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களுக்கு இருந்த உறவின் நிமித்தமாக கொடுத்தார்கள் தங்களுக்கு இருந்ததை பகிர்ந்து கொடுக்க முன் வந்தார்கள் இருசலமிலிருந்து தங்கள் தாய் சபைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தங்களுக்கு அருளின அந்த சபைக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்களாயும் இருந்தார்கள் அவர்களிடத்தில் இருந்துதான் நற்செய்தியை ரட்சிப்பின் செய்தியை பெற்றுக்கொண்டார்கள் இப்பொழுதும் தன்னுடைய உலக செல்வத்தினாலே அவர்கள் திரும்ப செலுத்துகிறார்கள் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பின்வாங்கி போய் தன் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது இந்த வேத ஆராய்ச்சி வானொலி நிகழ்ச்சியை கேட்டார் இதன் விளைவாக அவர் மீண்டும் தன்னை கருத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழ் நோக்கி போய்க் கொண்டிருந்த தன்னை மீட்டு எடுக்க தேவன் பயன்படுத்திய பணிக்காக விலை மதிப்புள்ள ஒரு கட்டடத்தை அவர் கொடுத்தார் பெங்களூர் பட்டணத்திலையும் ஒரு அருமை தாயார் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு கருத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடினாலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை இந்த பணிக்காக கொடுத்தார்கள் முறுமுறுத்து கொண்டு அல்ல துக்கத்தோட அல்ல பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் கொடுத்த பின்னர் நாம் தவறாக தீர்மானம் செய்துவிட்டோமே என்று அவர்கள் கலங்கவில்லை சிலர் கருத்திற்காக தீர்மானங்களை செய்துவிட்டு நாம் அவசரப்பட்டு தீர்மானம் செய்துவிட்டோமோ உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுத்துவிட்டோமோ என்று சிந்திப்பார்கள் நீங்கள் உற்சாகமாக கொடுத்திருப்பீர்கள் என்றால் அந்த எண்ணம் உங்களுக்கு திரும்ப வராது மார்க்களின சுசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே மக்கள் காணிக்கை கொடுக்கும் இடத்திலிருந்து அவர் கவனித்து கொண்டிருந்தார் இருந்தார் இன்றைக்கும் மனிதர்கள் காணிக்கையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் என்று நான் திட்டமாய் விசுவாசிக்கிறேன் செல்வந்தர்கள் வந்து அதிகமான காணிக்கைகளை செலுத்தினார்கள் ஆனால் ஒரு ஏழையான விதவையான தாய் வந்து ஒரு துட்டுக்கு சமமான இரண்டு காசுகளை போட்டாள் அவளை பார்த்து சீஷரிடத்தில் இயேசு சொன்னது என்ன மார்க் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அவர் தம்முடைய சீஷரை பார்த்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாளென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் பெரியமானே உங்களை நீங்களே ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை பெற்று கொண்டு இருப்பீர்களென்றால் உங்களிடத்திலிருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கருத்திற்கு கொடுக்காத ஒருவராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் கரத்தின் மூலமாக நீங்கள் கொடுக்கும் வெகுமதியும் அவருக்கு தேவையில்லை இரண்டு குறந்தையர் எட்டாம் அதிகாரம் வசனம் ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம் எந்த கிருவை மக்கதோனியா நாட்டு திருச்சபையை உற்சாகமாக கொடுக்க ஊக்குவித்ததோ அதே கிருவை கொரிந்து சபை மக்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களை எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாலே அதுவே மிக பெரிய ஒரு பரீட்சை கர்த்தரை தொழுது கொள்வதற்கு மூன்று புத்தகங்கள் வேண்டும் என்றார் ஒருவர் முதலாவது வேத புத்தகம் இரண்டாவது பாடல் புத்தகம் மூன்றாவது வங்கியின் கணக்கு புத்தகம் ஆம் ஆம்பரியமானே நாம் கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தரை ஆராதிப்பதின் ஒரு பகுதி என்பதை மறந்து போகக்கூடாது இந்த கொடுக்கும் கிருவை உங்களுக்கு இல்லை என்றால் அண்டவரே எனக்கும் மனமுவந்து பகிர்ந்து கொடுக்கும் மனப்பக்குவத்தை என்று ஜபியுங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக லஞ்சம் வாங்கியோ தவறாக பணம் சம்பாதித்தோ கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை கர்த்தரிடத்திலிருந்து நாம் எவ்வளவோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம் நாம் கர்த்தருக்கு எப்படி கொடுக்குறோம் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் பாடுகளின் மத்தியிலேயும் இருந்தாலும் மக்க நாட்டு சபையைப் போல மனமும் வந்து உற்சாகத்தோடு உதாரத்துவத்தோடு கொடுக்குறோமா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அன்பர்களே இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரத்தில் மட்டும் கிருபை என்ற வார்த்தை ஏழு முறை வருகின்றன ஒன்பதாவது அதிகாரத்திலே மூன்று முறை வருகிறது பவுல் அப்போஸ்தல நாட்களிலே தூரமாக இருந்த கிளை சபைகள் தாய் சபையாகிய எருசலேமை தாங்க முன்வந்தது ஆனால் இன்றைக்கு தாய் சபைதான் ஊழியர்களை பல இடத்திற்கு அனுப்பி அந்த இடங்களில் நடைபெறும் ஊழியங்களையும் தாங்க வேண்டியதாயிருக்கிறது மக்கே தோனியா சபை மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கொடுத்தது சிலர் கர்த்தருக்காக தீர்மானங்களை செய்துவிட்டு நாம் அவசரப்பட்டு தீர்மானம் செய்துவிட்டோமோ உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுத்துவிட்டோமோ என்று சிந்திப்பார்கள் நீங்கள் உற்சாகமாக கொடுத்திருப்பீர்கள் என்றால் அந்த எண்ணம் உங்களுக்கு திரும்ப வராது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமேயல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை பிரசங்கி மூன்று பனிரண்டு